சாதனையின் எங்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இவி ஹப்புக்கு போயிருந்தோம். அங்கே சில வாகனங்கள் சம்பந்தமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த பார்ட் 2 வீடியோ. அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவி ஹப் ஷோரூமுடைய லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம நாகர்கோயிலை சேர்ந்த மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஜெம்ஜி இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துடைய காசா மற்றும் காசா ஸ்மார்ட் அப்படிங்கிற ரெண்டு வாகனங்களை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வாகனமே நமக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட ஒரு டிசைனாக இருக்குது. காசா வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டேஜ் லுக்லேயும், காசா ஸ்மார்ட் வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டியான லுக்லேயும் இருக்குது. இந்த வாகனங்களுடைய அதிக வேகம் மற்றும் மோட்டர் கெப்பாசிட்டி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் நாம்ஸ் படி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வேரியண்ட். இந்த வாகனங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், விலை மற்றும் ஃபியூச்சர் மட்டும்தான் மாறும். கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி இந்த வாகனங்களுடைய ரேஞ்ச் 65 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கல் ரேஞ்ச் 45-50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 48 வோல்ட் 24 ஆம்பியர் அவர் திறன் கொண்ட லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக்கால் இயங்கும் அப்படின்னு ஷோரூம் தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வாகனங்கள் ஐகேட் அப்ரூவல் பெற்ற வாகனங்களாக இருக்குது. 150 கிலோகிராம் வரைக்கும் எடை தாங்கக்கூடிய வாகனங்களாக இருக்குது. முன்புறம் டிஸ்க் பிரேக்கும் பின்புறம் ட்ரம் பிரேக்கும் பொருத்திருக்கிறாங்க. இந்த ஷோரூமில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இவி ஹப்பில் மற்ற மின்சார வாகனங்களையும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த வாகனங்களை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரங்கள்லேருந்து 4 மணி நேரங்கள் டைம் ஆகுது. இந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குக்கு 2 வருடங்கள் உத்தரவாதம் கொடுக்கறதா இவி ஹப் தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருந்தாங்க. காசா வாகனத்துடைய ஆண்ட்ரோடு விலை 69,000 ரூபாய், காசா ஸ்மார்ட் வாகனத்துடைய ஆண்ட்ரோடு விலை 70,500 ரூபாய். நம்ம இந்த வீடியோவில் காசா ஸ்மார்ட் வாகனத்தை மட்டும் ரைடிங் ரிவ்யூ பண்ணியிருப்போம். காசா ஸ்மார்ட் வாகனத்துக்கும் காசா வாகனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா ஸ்மார்ட் வாகனத்தில் பார்க் மோட், சைட் ஸ்டாண்ட் சென்சர், சென்ட்ரல் லாக்கிங் மற்றும் மொபைல் சார்ஜிங் மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சென்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இந்த தண்டர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதை ட்வைஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் ஆன் ஆயிரும். பாருங்க, ஆன் ஆயிடுச்சு. அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும், டோட்டல் ஆஃப் ஆயிரும். லாக் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் டோட்டலாக லாக் ஆயிரும், ஒரு 2 ஸ்டெப்புக்கு மேலே மூவ் ஆகாது. இப்போ நான் டயரை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது, அப்படியே டோட்டலாக உங்களுக்கு லாக் ஆகிக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஆப்ஷனில் இருக்கும். இந்த பார்க்கிங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, பார்க்கிங். இது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டிஜிட்டலில் மாறிக்கும். இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணால் மூவ் ஆகும். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. இதுவே ஒரு வேளை சைட் ஸ்டாண்ட் போட்டு இருந்ததுன்னா, இப்போ ஆக்சிலேட்டர் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு மூவ் ஆகாது. சைட் ஸ்டாண்ட் சென்சார்ஸ் இருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு. அண்ட் இப்போ 3 மோட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 3 தான் உங்களுக்கு டாப் ஸ்பீட் கிடைக்கும். அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரிவர்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சைமன்டேஸ்லி இது ப்ரெஸ் பண்ணிவிட்டே ஆக்சிலேட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் பின்னாடி வரும். ரெண்டுமே ஒன்றா பண்ணணும் லைக் திஸ். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி வரும். இது ப்ரெஸ் பண்ணாமல் ஆக்சிலேட்டர் பண்ணிங்கன்னா பின்னாடி போகும் உங்களுக்கு. இந்த ஜெம்ஜி இந்தியா நிறுவனத்துடைய காசா ஸ்மார்ட் வாகனத்துடைய ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். பிக்கப் நல்லா இருக்குது, ஒரு ஸ்டேபிளான ரைடாக கொடுக்குது. டிரைவிங் ஸ்டெபிலிட்டி மற்றும் டேர்னிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. பிரேக்கிங் ஓகே. பின்புறம் ட்ரம் பிரேக் அப்படிங்கிறதுனால, முன்புறம் டிஸ்க் பிரேக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்குது. சஸ்பென்ஷனிங் நல்லா இருக்குது. சீட் குஷனிங் ஓகே. ஒரு பட்ஜெட்டான மின்சார ஸ்கூட்டர் எனக்கு வேணும், லோக்கலில் தான் நான் ட்ராவல் பண்ணுவேன், குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 30-35 கிலோமீட்டர் இல்லை அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் தான் பயணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாகனம் ஒரு உகந்த வாகனமாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய நிறுவனங்கள் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் இயங்கக்கூடிய பட்ஜெட் வாகனங்களை வெளியிட போகிறாங்க. ஒவ்வொரு வாகனமாக அந்த வாகனங்களுடைய தகவல்கள் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.